வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தரோட புனிதப்பல்லை பற்றி பார்க்க போகிறோம். புத்தரின் புனிதப்பல் கண்டி இலங்கையில் உள்ள தலதா என்று அழைக்கப்படும் மாளிகையில் உள்ளது. கிமு 543 ஆண்டின் போது புத்தரின் இறப்புக்கு பின் புத்தரின் புனிதப்பல் கலிங்க நாட்டில், அதாவது தற்போதைய இந்தியாவில் உள்ள ஒரிசா மாநிலத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. பிறகு இளவரசி ஏமமாலி மற்றும் அவரது கணவர் தந்தா புனித பல்லை கலிங்கத்திலிருந்து திருடி கொண்டு இலங்கைக்கு கொண்டு வந்து இலங்கையை ஆண்ட, அதாவது அனுராதபுர ராஜாவான ஸ்ரீ மேகவர்ணனிடம் அந்த பல்லை ஒப்படைத்தனர். இலங்கை அனுராதபுர ராஜாவான ஸ்ரீ மேகவர்ணா அந்த புனித பல்லை பெற்றுக்கொண்டு அதனை தனது அரண்மனையினுள் வைத்து கொண்டான். இதற்கு காரணம், பொதுவாக புத்தரின் புனித பல்லை யார் ஒருவர் வைத்திருக்கிறாரோ அவரே அந்த நாட்டின் அரசராக இருப்பார் என்று அனைவரும் கருதினர். ஆகவே இந்த புனித புத்தரின் பல்லை அனைத்து ராஜாக்களும் மிகவும் பாதுகாப்பாக வைத்தனர். இலங்கையில் போர் நடக்கும் பொழுது எதிரிகளிடம் இந்த புனித பல் சிக்கிவிடக்கூடாது என்று இந்த பல்லை பல இடங்களில் மறைத்து வைத்தனர். இறுதியாக இந்த புத்தரின் புனித பல் கண்டி இலங்கையில் உள்ள தலதா மாளிகையில் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த புத்தரின் புனித பல்லைக்கான வெளிநாடுகளிலிருந்து பலர் கண்டி நகருக்கு வருகின்றனர். இங்கு புத்தரின் பல் 7 பெட்டியினுள் மிகவும் பாதுகாப்பாக இந்த மாளிகையின் மையப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ புத்தரின் புனித பல்லை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.